ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டு ஜெட் இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஆறு ஸ்லைடுக்கு. ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிவாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னா இந்தியன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரோல் இன் நேஷ்னல் எக்கனாமி அப்படின்னா, மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமிக்கில் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், பில்டிங் ஆஃப் ரோட்ஸ், பில்டிங் ஆஃப் பிரிட்ஜஸ், டேம்ஸ், அப்கிரேடிங் ஆஃப் மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டிஸ், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது நம்மளுடைய சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சிமெண்ட் நெக்ஸ்ட் டு தி சைனா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு நான் சிமெண்ட்டுடைய ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட் இது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இந்தியாவில் இருக்குது, அதோடய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 220 சைஸபிள் சிமெண்ட் பிளான்ஸ், விச் இஸ் லார்ஜர் சிமெண்ட் பிளான்ஸ் லைக் கிரைண்டிங் யூனிட்ஸ், சம் ஆஃப் த சாரி மோர் தென் மோர் ஃபுல் இன்டகிரேட்டட் பிளான்ட், சம் ஆஃப் த லார்ஜர் கிரைண்டிங் யூனிட்ஸ் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்க்ளூடட். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கிற 80 பிளான்ஸ் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகுதுன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ராஜஸ்தான் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ், இந்த மூணு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த சிமெண்ட் பிளான்ட் வந்துட்டு லொக்கேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 500 மில்லியன் டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2022 உடைய டேட்டா. ஓகேங்களா, ஸோ இந்த 500 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் மேஜராக பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்னா தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா, இந்த மூணு ஸ்டேட்டில் மட்டுமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 36% ஆஃப் த சிமெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17% ஆஃப் த சிமெண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜார்க்கண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17% வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்துட்டு ஒரு 13% இருக்குது. வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, சென்ட்ரல் வந்துட்டு யூபி அண்ட் எம்பி. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோடைய இந்தியாவுடைய சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 500 மில்லியன் டன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 220 பிளான்ஸ் இருக்குது. அதில் 80 பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்லேயே வந்துட்டு கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ரொடக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோடி சிமெண்ட் கெப்பாசிட்டி தான் பார்த்தோம், பிளான்டோட கெப்பாசிட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லியன் பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 382-390. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 80% வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் சிமெண்ட் பிளான்ஸோடைய கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இது வந்து 2022 டேட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், நேபாள் அண்டு ஸ்ரீலங்கா இதெல்லாம் மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் வந்துட்டு பாருங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நல்ல பூமில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 சிமெண்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராடெக், தெர் இஸ் நோ டவுட். அடுத்து பார்த்திங்கன்னா அதானி, அவங்க அம்புஜா வந்துட்டு ஏசிசியோட அக்வசிஷன் பண்ணாங்க. ஸ்ரீ சிமெண்ட், டால்மியா, பிர்லா கார்பரேஷன், இந்தியா சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், ஓரியண்ட், ஹேல்ஸ்பர்க், ஜேகே சிமெண்ட், செட்நாடு சிமெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா JSW, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகா சிமெண்ட், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சின்ன சின்ன சிமெண்ட் பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. இவங்க தான் மேஜர் பிளேயர்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்குது ரெண்டு மெயின் வந்துட்டு பார்க்கலாம் நம்ம, ஓபிசி, பிபிசி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட், இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஓகேங்களா, டொமஸ்டிக் லெவலில். ஸோ அடுத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா குயிக் செட்டிங் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், எக்ஸ்பென்சிவ் சிமெண்ட், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட் வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய காம்போசிஷன் பற்றி பார்த்திங்கன்னா அது வேரி ஆகும் என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மேஜராக வந்து இதோட செட்டிலிங் டைம் ஸ்ட்ரென்த் அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த டைப் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது வேரி ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் என்ன வந்துட்டு சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மேஜர் வந்துட்டு லைம் ஸ்டோன். ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயனோர், பாக்சைட் அண்டு மால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கிறது லைம் கண்டென்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா கண்டென்ட் யூஸ் ஆகுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
மெக்னீஷியம் இதே மாதிரி பார்த்திங்கனா போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு அலுமினா கண்டென்ட். இது வந்துட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கும். சிலிக்கா வந்துட்டு என்ன என்ன வந்துட்டு ப்ளே பண்ணுறது, ரோல் ப்ளே பண்ணுது. அயன் வந்துட்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்துட்டு என்ன ரோல் ப்ளே பண்ணுது சிமெண்ட்டில் அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ இது ரிலேட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாப்பிக்கில் நான் என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்திங்களா அதோடைய லே அவுட் லைக் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் மைன்ஸ் டூ டில் தட் வந்து சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன வந்துட்டு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, சிமெண்ட் ப்ராசஸ் பற்றி எடுக்கவா, அது வந்துட்டு லைம் ஸ்டோன் மைன்ஸ் இன் இந்தியா அந்த டாபிக், லைம் ஸ்டோன் டெபாசிட் அண்ட் லைம் ஸ்டோன் மைன்ஸ் பற்றி எடுக்கவா, லைனோ டெபாசிட் ஐனோ மைன்ஸ் பற்றி எடுக்கவா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த டாபிக் வந்து தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.